இன்றைய முக்கிய செய்திகள். அரசியல் சாசனத்தை மாற்றுவோம் என்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? மோடி மௌனம் சாதிப்பதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். ஆந்திராவில் வாக்குப்பதிவு நாளில் நடந்த வன்முறை, தலைமைச் செயலர் டிஜிபி நேரில் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் சம்மன். குமரி, நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை, 20 சென்டிமீட்டர் வரை மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லாத திட்டங்களும் அமல், தமிழ்நாட்டு மக்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடுவதாக அரசு பெருமிதம். வணக்கம். வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப்போவதாக கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பிரதமர் திரு மோடி அமைதி காப்பது ஏன் என காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் திரு மல்லிகார்ஜுன கார்கேவும் சமாஜ்வாதி தலைவர் திரு அகிலேஷ் யாதவும் செய்தியாளர்களை இன்று கூட்டாக சந்தித்தனர். அப்போது பேசிய திரு கார்கே, அரசியலமைப்பு சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றுவது தொடர்பான முக்கியமான தேர்தல் இது என்று கூறினார். இரு சித்தாந்தங்களுக்கு இடையிலான போராட்டம் என்றவர், ஒரு பக்கத்தில் ஏழைகளை காப்பாற்றுபவர்களும் மற்றொரு பக்கத்தில் மத ரீதியாக மக்களை பிரித்தாழ்பவர்களும் உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு பணிகளில் காலி பணியிடங்களை நிரப்பாததால் பட்டதாரிகள் பொறியாளர்கள் இருந்தும் ஒருவேளை உணவு இல்லாமல் பல குடும்பங்கள் தவிப்பதாகவும் அதற்காகவே தங்கள் கூட்டணி போராடுவதாகவும் திரு கார்கே கூறினார். பட்டியலின வகுப்பினர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை பாதுகாக்க இந்தியா கூட்டணி பாடுபடுவதாகவும், பாஜக கூட்டணியோ அதனை ஒழிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்தாலே இடஒதுக்கீடும் பாதுகாக்கப்படும் என்று திரு கார்கே தெரிவித்தார். 1/3 பெரும்பான்மை கிடைத்தால் அரசியலமைப்பு சட்டம் மாற்றி அமைக்கப்படும் என RSS தலைவர் திரு மோகன் பகவத் பேசியதையும், அதனைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் பலரும் அதனை வழிமொழிந்ததையும் சுட்டிக்காட்டிய திரு கார்கே, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் 56 இன்ச் மார்புடையவர் அமைதி காத்தது ஏன் என வினவினார். நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலிலும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் என்றும், திரு மோடிக்கு பிரியாவிடை அளிக்கப்படும் என்றும் திரு கார்கே கூறினார். June 4 இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் ஏழைகளுக்கு மாதம் 10 கிலோ அரிசி இலவசமாக வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அடுத்து பேசிய திரு அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 தொகுதிகளில் 79 இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவித்தார். ஆட்சி மாற்றத்தை மக்கள் விரும்புவதாகவும், 140 இடங்களை கூட பாஜக கூட்டணி தாண்டாது என்றும் அவர் கூறினார். ஆந்திராவில் தேர்தலின் போது ஏற்பட்ட வன்முறை தொடர்பாக நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தலைமைச் செயலாளர் டிஜிபிக்கு தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 25 மக்களவைத் தொகுதிகளுக்கும் 175 சட்டசபை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நேற்று முன்தினம் தேர்தல் நடைபெற்றது. அப்போது அனந்தபூர் மாவட்டம் தாடிப்பத்திரி நகரில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினரிடையே மோதல் ஏற்பட்டது. வன்முறையில் ஈடுபட்டவர்களை தடியடி நடத்தியும் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் போலீசார் விரட்டியடித்தனர். பல்லாடு மாவட்டம் கரம்பூடியிலும் பயங்கர ஆயுதங்களுடன் தெலுங்கு தேசம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மோதிக்கொண்டனர். அப்போது தெலுங்கு தேசம் கட்சி அலுவலகம் சேதப்படுத்தப்பட்டது. அருகிலிருந்த கடைகளுக்கும் தீ வைக்கப்பட்டது. இதனிடையே திருப்பதி பத்மாவதி மகளிர் பல்கலைக்கழகத்தில் மின்னணு வாக்குப்பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறையை பார்வையிடச் சென்ற சந்திரகிரி தொகுதி வேட்பாளர் திரு புலிவர்த்தி நாணியை ஒய்எஸ்ஆர் காங்கிரஸைச் சேர்ந்த சிலர் இரும்பு குழாய்களால் தாக்கினர். இதில் வேட்பாளரும் அவருடன் பாதுகாப்புக்காக வந்த காவலர்கள் இருவரும் காயமடைந்தனர். இந்த வன்முறை சம்பவங்களை தடுக்க தவறியது தொடர்பாக ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர் திரு கே எஸ் ஜவஹர் ரெட்டி, டிஜிபி திரு ஹரீஷ்குமார் குப்தா ஆகியோர் நாளை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் வரும் 18-19 ஆகிய தேதிகளில் குமரி, நெல்லை உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 10 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கோவை, நீலகிரி, டெல்டா பகுதிகள், தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட 26 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொடரும் மழையால் குமரி, நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு 18ஆம் தேதியும், தேனி, தென்காசி, குமரி, நெல்லை, கோவை, நீலகிரி ஆகிய 6 மாவட்டங்களுக்கு வரும் 19ஆம் தேதியும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை அருவியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதில் வனத்துறை சோதனை சாவடி அருகே உள்ள தரைப்பாலம் மூழ்கியது. வனத்துறையினர் துரிதமாக செயல்பட்டு தரைப்பாலத்தில் சென்று கொண்டிருந்த 20 பயணிகளையும் எச்சரித்து உடனடியாக வெளியேற்றியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது.
இந்நிலையில் தொடர் மழை காரணமாக கிருஷ்ணகிரி அருகே கேஆர்பி அணையின் நீர்மட்டம் 40 அடியாக உள்ளது. பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்ந்து 103 அடியாகவும் மஞ்சளாறு அணையின் நீர்மட்டம் 4 அடி உயர்ந்து 44 அடியாகவும் உள்ளது. கம்பம் அருகே சுருளி அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் பெரியகுளம் கும்பகரை அருவியில் வெள்ளப்பெருக்கு குறைந்ததால் 2 நாட்களுக்கு பிறகு பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே கேரளா கர்நாடகா மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சொல்லியதை மட்டுமின்றி சொல்லாத திட்டங்களையும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை திரு ஸ்டாலின் நிறைவேற்றவில்லை என்று அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் புகார் கூறி வருகின்றனர். இந்நிலையில் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை மட்டுமின்றி தேர்தல் நேரத்தில் சொல்லாத பல திட்டங்களையும் அவர் நிறைவேற்றியுள்ளதாக தமிழ்நாடு அரசு பட்டியலிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோயாளிகளுக்கான மருந்துகளை வீடுகளுக்கே சென்று களப்பணியாளர்கள் வழங்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டம், கொரோனா காலகட்டத்தில் 1 முதல் 8 வரையிலான மாணவர்களிடம் ஏற்பட்ட கற்றல் இடைவெளியை சரிசெய்ய தன்னார்வலர்களின் உதவியுடன் செயல்படுத்தப்பட்ட இல்லம் தேடி கல்வி, சாலை விபத்தால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைக்கவும் குடும்பத்தினரின் மருத்துவ செலவுகளை குறைக்கவும் உதவும் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம் ஆகியவையும் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளது. பட்டம் பெற்றும் வேலைக்கேற்ற திறனில்லாத நிலையை போக்க இளைஞர்களுக்கான திறன் பயிற்சி வழங்கும் நான் முதல்வன் திட்டம், 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டை சரிசெய்ய ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம், வேலைவாய்ப்பு மிகுந்த முதலீடுகளை ஈர்க்கும் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி திட்டம், அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவிகள் தடையின்றி உயர்கல்வி பெற மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம், 5ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மாணவர்களுக்கான முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பள்ளி கட்டடங்கள் வகுப்பறையை நவீனப்படுத்தும் பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம், 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளை மேம்படுத்தும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் ஆகியவையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதி திராவிட இளைஞர்களுக்கு அரசு மானியம் மற்றும் வங்கிக் கடன் மூலம் தொழில் தொடங்க உதவும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம், ஆதி திராவிட மக்களின் குடியிருப்புகளுக்கு அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்தும் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் என முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்துக்காக சொல்லாமலேயே பல புதிய திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. நள்ளிரவில் நகர்வலம் செல்வது போல் சென்னையில் வசிக்கும் மக்கள் உணவகங்களை தேடி இரவில் குடும்பத்துடன் பயணிக்கும் போக்கு அதிகரித்து வருகிறது. நாளெல்லாம் ஓயாமல் அலுவலகத்தில் பணிபுரிந்ததால் ஏற்பட்ட களைப்பை இரவு நேர உணவருந்தும் பழக்கம் போக்கி புத்துணர்ச்சி அளிப்பதாக சிலர் கூறுகிறார்கள். ஆனால் நள்ளிரவில் உணவு எடுத்துக் கொள்வது சரியா, இதனால் உடல்நலப் பிரச்சனைகள் உருவாகுமா, இதோ விரிவாக பார்க்கலாம். பகல் இரவு வித்தியாசமில்லாமல் கடைகள் திறந்திருக்கும். நள்ளிரவில் கூட சுடச்சுட இட்லி சாப்பிடலாம் என்பதாலேயே மதுரை தூங்கா நகரம் என அழைக்கப்படுகிறது. தற்போது எல்லா பெருநகரங்களும் தூங்கா நகரங்களாக மாறிவிட்டன. எல்லா நகரங்களிலும் நள்ளிரவில் ஆவி பறக்க பிரியாணியும் விரும்பிய ஃபாஸ்ட் ஃபுட்டுகளும் கிடைக்கின்றன. இரவு நேர பணியில் உள்ளோர் மட்டுமின்றி நள்ளிரவு உணவுக்காகவே விழித்திருந்து நகர்வலம் செல்லும் வழக்கம் பெருநகரங்களில் கணிசமாக அதிகரித்து வருகிறது. நாளெல்லாம் அலுவலகத்தில் ஓயாமல் பணிபுரிந்தவர்களுக்கு இது சற்று மன அழுத்தத்தை போக்கி புத்துணர்ச்சி அளிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். மலேசியாவில் எப்பயும் இந்த மாதிரி எவ்ரி டைம் எவ்ரிடே இட்ஸ் லைக் ஸோ அவைலபிள், எல்லோரும் வந்து ஹாப்பியாக ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம். ஸோ இங்கே கூட அந்த மாதிரி கிடைக்கிறது பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இட்ஸ் லைக் அ குட் பிளேஸ் ஃபார் எவ்ரி ஒன் டு மிங்கிள் டுகெதர், எக்ஸ்சேஞ்ச் ஐடியாஸ் அண்ட் ஆல்சோ லைக் எக்ஸ்சேஞ்ச் த கல்ச்சர்ஸ், எல்லாம் நிறைய பற்றி பேசலாம், பேசிட்டு ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்தால் இட்ஸ் லைக் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். பிரியாணி உள்ளிட்ட அசைவ உணவுகளுக்காக மட்டுமே இவ்வாறு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கிறார்கள் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. பலரும் ஒரு கோப்பை தேநீருக்காகவும் ஒரு பன் பட்டர் ஜாம் சாப்பிடவும் கார் அல்லது டூ வீலரை எடுத்துக்கொண்டு நள்ளிரவில் அண்ணாநகர், மவுண்ட் ரோடு, கிண்டி, வேளச்சேரி போன்ற பகுதிகளுக்கு ஜாலியாக பயணம் செய்கிறார்கள். நைட் லைஃப் இருக்கிறதுனால கொஞ்சம் அவங்க என்டர்டெயின்மெண்ட்டாக குழந்தைங்க வெளியே போகிறதுக்கு, நைட்டில் சாப்பிட்றது எல்லாமே எல்லா ஃபுட்டும் கிடைக்குது. ஃபஸ்ட்லாம் ஒன்லி குல்ஃபி தான் நம்பி இருப்போம், இப்போ அது இல்லாமல் ஃபுட்டும் கிடைக்குது, ஐஸ்கிரீம்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. இந்த உணவகங்களில் புது நண்பர்கள் கிடைப்பதாகவும் சிலர் சிலாகிக்கிறார்கள். தற்போது கோடையின் தாக்கம், பகலில் நேரமின்மை, குழந்தைகளுக்கு விடுமுறை போன்றவற்றாலும் நள்ளிரவில் இத்தகைய உணவகங்களை நாடுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது.
மேலும் இந்த நள்ளிரவு டின்னர் குழந்தைகளுக்கும் ஒரு பொழுதுபோக்காக அமைந்து விடுகிறது என்கிறார்கள் கடை உரிமையாளர்கள். கேதரிங்கை லைக் பண்ணுறாங்க, அது ஒரு செலிப்ரேட்டிவ் மூடில் இருக்காங்க, ஒரு ஜாலியாக வந்துட்டு கொஞ்சம் காத்தோட்டமாக இருந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கேதர் பண்ணுறாங்க, ஃபேமிலிஸ் வந்து கேதர் ஆகிறாங்க. சாப்பாடு வந்து அது ஒரு இட்ஸ் அன் எமோஷன் அண்ட் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து அவங்க ஒரு அனுபவமாக கருதுகிறாங்க. வாகன இறைச்சல், போக்குவரத்து நெரிசல் போன்ற இடையூறுகள் இல்லாமல் அமைதியாக இரவின் மௌனத்தை அனுபவித்தபடி உணவகங்களில் சாப்பிட்டு செல்வது மன அயர்ச்சியை போக்குவதாக கூறுகின்றனர் இந்த நள்ளிரவு உணவு பிரியர்கள். ஆனால் பகலை விட இரவில் குறைந்த உணவே எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறும் மருத்துவர்கள், நள்ளிரவில் பிரியாணி உள்ளிட்ட உணவு உட்கொள்வது நிச்சயம் உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கின்றனர். இரவு நேர உணவு அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம வந்து 6-7 மணி அல்லது அதிகபட்சம் ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்றது நல்லது. பெரும்பாலும் இரவு லேட்டாக சாப்பிட்றவங்களுக்கு வயிற்றுப்பகுதியில் கொழுப்பு ஜாஸ்தியாகும். இந்த டயபெட்டிஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு PCOD, இந்த ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான யூரிக் ஆசிட், இந்த மாதிரி பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இந்த அதிகப்படியான மாவுச்சத்து உணவுகள், அதுவும் நைட் டைம் லேட் நைட் சாப்பிட்றது, ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இது முக்கியமான காரணம். நைட்டில் சாப்பிடும்போது நிறைய பேருக்கு தூக்கம் வராது, ஏன்னா அசிடிட்டி ஜாஸ்தியாயிரும். அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும் போது அவங்களால கரெக்டாக தூங்க முடியாது. கரெக்டான தூக்கத்தில் இல்லாததுனால அந்த மாதிரியான மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து பருவம் வந்து ஏற்படும். அதனால் கூட அவங்களுக்கு வந்து தூக்கம், மூச்சு விடுறதுக்கு கஷ்டம் வரும். அதே நேரத்தில் அசிடிட் ரிஃப்ளெக்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால சரியாக தூங்க முடியாது. இதனாலேயே அவங்க உடல் பருவம் ஜாஸ்தியாகும், அதனால் டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. ஸோ நைட்டில் சாப்பிட்றது பொதுவாக தவிர்க்க வேண்டும். எனவே உறக்கம் மற்றும் உடல்நலன் கருதி உணவுக்கான நமது நள்ளிரவு நகர்வலத்தை கைவிடுவது நல்லது என்பதே மருத்துவர்களின் அழுத்தமான கருத்தாக உள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் வெப்ப அலையின் தாக்கம் குறைந்துள்ளதால் வழக்கம் போல கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை இயக்குநரகம் அனுமதி அளித்துள்ளது. கடந்த மாதம் வெப்ப அலையின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் கல்குவாரி, கட்டுமான பணி மற்றும் சாலை அமைக்கும் தொழிலாளர்களுக்கு மதிய நேரத்தில் இடைவேளை அளிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்தது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை திறந்தவெளி கட்டுமான பணிகளை இம்மாத இறுதி வரை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் வெப்ப அலையின் தாக்கம் குறைந்துள்ளதால் வழக்கம் போல கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சீர்காழி அருகே சக்கரம் கழன்று ஓடிய நிலையில் அரசு பேருந்தை ஓட்டுநர் சாதுரியமாக நிறுத்தியதால் விபத்து தவிர்க்கப்பட்டது. வடரங்கம் கிராமத்திலிருந்து சீர்காழிக்கு 60 பேருடன் சென்ற அந்த பேருந்தின் முன் சக்கரம் பனங்காட்டான்குடி என்ற இடத்தில் கழன்று முன்னால் ஓடியது. இதை கண்ட ஓட்டுநர் உடனடியாக பேருந்தை நிறுத்தியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் பாபநாசம் அருகே இருவரை தாக்கிய குரங்கு கூட்டத்தை வனத்துறையினர் கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரியுள்ளனர். பாபநாசம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் குரங்குகள் சுற்றித் திரிகின்றன. குரங்குகளால் தாக்கப்பட்ட ஒரு கொத்தனாரும் மூதாட்டியும் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் குரங்கு தொல்லைக்கு தீர்வு காண அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு அரசு இயற்றிய ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டம் ரம்மி விளையாட்டுக்கு பொருந்தாது என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றத்தில் உடனே தடை பெற வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காட்டைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் ஆன்லைன் சூதாட்டத்தில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து மன உளைச்சலில் தற்கொலை செய்து கொண்ட செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறியுள்ள அவர், தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்திற்கு அழுத்தம் கொடுத்து ஆன்லைன் ரம்மி தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கை விரைவாக விசாரணைக்கு எடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். வந்தவாசி அருகே விவசாய நிலத்திற்கு செல்ல வழிவிடாமல் தனியார் நிறுவனம் சோலார் பிளான்ட் அமைத்து வருவதற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பொன்னூர் கிராமத்தில் 30 ஏக்கர் விவசாய நிலத்தை வாங்கியுள்ள தனியார் நிறுவனம் சுற்றுச்சுவர் எழுப்பியுள்ளதால் தாங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய விவசாயிகள் இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்ட வனப்பகுதிகளில் உள்ள கொன்றை மரங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறங்களில் பூத்து குலுங்குவது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. கோடை வெயில் கொளுத்திய போது இலைகள் ஏதுமின்றி வெறும் கிளைகளாக காட்சியளித்த இந்த மரங்கள் கோடை மழைக்கு பிறகு கிளைகளே தெரியாத அளவுக்கு பூக்களால் நிரம்பி வழிகின்றன. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 118 புள்ளிகள் சரிந்து 72,987 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 17 புள்ளிகள் குறைந்து 22,200 புள்ளிகளாக இருந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 53,800 ரூபாயாகவும் ஒரு கிராம் 6,725 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 30 காசுகள் உயர்ந்து ஒரு கிராம் 91 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள்.
அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றப்போவதாக கூறுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று பிரதமர் மோடிக்கு மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் வரும் 18-19 ஆகிய தேதிகளில் 7 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சொல்லியதை மட்டுமின்றி சொல்லாத திட்டங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.